மதுரையின் மிக முக்கிய அடையாளம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். இக்கோவில் வைகை ஆற்றின் தென்பகுதியில் அமைந்துள்ளது. இக்கோவிலின் இறைவனான சிவபெருமான் சொக்கநாதர், சோமசுந்தரர், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் என அழைக்கப்படுகிறார். அம்பாள் மீனாட்சி அங்கையர்கனி என அழைக்கப்படுகிறார். இங்கு முதல் பூஜை மீனாட்சி அம்மனுக்கு. மதுரை மீனாட்சியம்மன் கோவிலின் ஒவ்வொரு கோபுரத்திற்கும் தனி சிறப்பு உண்டு. அதில் கிழக்கு கோபுரம் மிகவும் பழமையானது. கிழக்கு கோபுரம் 163 அடி உயரமுடைய கோபுரம் ஆகும். கிபி 1216 முதல் 1238 வரை அரசாட்சி செலுத்திய மரவர்மன் சுந்தரபாண்டியனால் இக்கோபுரம் கட்டப்பட்டது. ஆயினும் சடைவர்மன் சுந்தரபாண்டியன் கட்டி முடித்தான் என்று சிலரும் கூறுவதுண்டு. இக்கோபுரத்திற்கு சுந்தரபாண்டியன் கோபுரம் என்ற மற்றொரு பெயரும் உண்டு. 4 கோபுரங்களில் உயரத்தில் 3வது இடம் பெற்றுள்ள இக்கோபுரத்தில் 1011 கதை உருவங்கள் உள்ளன. கிழக்கு கோபுரம் மக்களால் பெரிதும் பயன்படுத்துவதில்லை. அதற்கு பின்வரும் காரணம் கூறப்படுகிறது. மீனாட்சி அம்மன் கோவில் திருப்பணி புரியும் முதலிமார் குடும்பங்களுக்கு இறையிலியாக நிலங்கள் கொடுக்கப்பட்டிருந்தன. இந்நிலங்களுக்கு வரி விதிக்கப்படுவதில்லை. அரசி மங்கம்மாளுக்கு பின் ஆட்சிக்கு வந்த சொக்கநாதன் நாயக்கர் இந்நிலங்களுக்கு வரி விதிக்க முற்பட்டார். இதனை கோவில் திருப்பணியாளர்கள் எதிர்த்தனர். கிழக்கு கோபுரத்திற்கு அருகே எதிர்ப்பாளர்கள் யாவரும் ஒன்று கூடிய போது சொக்க முதலி என்பவர் கிழக்கு கோபுரத்தின் உச்சியில் ஏறினார். ஒருவரும் எதிர்பாராத நிலையில் அங்கிருந்து கீழே குதித்து உயிரை துறந்தார். இச்சம்பவத்தை தொடர்ந்து அரசன் இறையிலி நிலங்களுக்கு வரி விதிக்கும் திட்டத்தை கைவிட்டான். அன்று முதல் கிழக்கு கோபுரம் வழியாக மக்கள் செல்ல அஞ்சினர். சொக்கர் சன்னதி வழியாக செல்வதற்கு பதில் மீனாட்சி சன்னதி வழியாக செல்லும் புதிய பழக்கத்தை மக்கள் கடைபிடிக்க தொடங்கினர். இச்சம்பவம் கிழக்கு கோபுர சுவற்றில் உள்ள கல்வெட்டு ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
9 அடுக்குகளை உடைய மதுரை மீனாட்சியம்மனின் தெற்கு கோபுரம் மிகவும் உயரமானது. இந்த தெற்கு கோபுரத்தின் உயரம் 52 மீட்டர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கூட இருக்கிற அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.